ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், ஆனால் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். நல்லா டிஃபன் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ நான் ஃப்ரைட் இட்லி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் டிஃபனாக கொடுக்குற மாதிரி இருந்தால், காலையில் டைமில் கொடுக்குற மாதிரி இருந்தால், ஏற்கனவே நைட்டு செஞ்சு வச்ச இட்லி இருக்கும்ல, லெஃப்ட் ஓவர் இட்லி இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் செய்யலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இட்லியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை போட்டுருங்க. இது கோல்டன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கூட எடுக்கலாம். உங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறேன். உங்களுக்கு இது கிறிஸ்பியாக இருக்கும், என்ன கூட சாஃப்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட முன்னாடி டைமில் எடுத்துருங்க. இட்லியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் ஃப்ரை பண்ண இட்லியில் கொஞ்சமாக இட்லி பொடி போட்டிருக்கேன். எனக்கு சால்ட் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சால்ட் போட்டுக்கோங்க, இல்லை இட்லி பொடியில் இருக்க சால்ட்டே போதும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் கெச்சப்பை அந்த ஃப்ரைட் இட்லியிலே பிரட்டிட்டு கொடுங்க. நான் லஞ்சுக்கு பண்ணுறதுனால தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா லஞ்சுக்கு நம்ம பிரட்டி வச்சோன்னா ஒரு மாதிரி சாகி ஆகிடும், அதனால தனித்தனியாக கொடுத்துருங்க. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.